இல்ல இப்ப நான் அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஒரு விவாதமா வந்திருக்கு. இல்லன்னா இதை பத்தி யாரும் கண்டுக்க போறது இல்ல, விவாதம் வந்துருக்கு போறது கிடையாது. ஏன் அப்படி சொன்னா, எனக்கு ஒரு ஆதங்கம், உலகத்துல மற்ற நாடுகள்ல துல்லியமாக ரெண்டு நாளுக்கு பிறகு இந்த பகுதியில 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் மழை பெய்யும் அப்படி சொன்னா, ரெண்டு நாளுக்கு பிறகு அந்த பகுதியில 4 மணில மழை பெய்யும். அந்த துல்லியமா ஏன் இங்கே சொல்ல முடியலன்னா என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்துல தான் நேத்து நான் பேசினேன். நான் குத்து மதிப்பா சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நம்ம பிரதீப் ஜான் பிரதீப் இருக்கிறாப்ல, வெதர்மேன் சொல்றோம், நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றது இவங்க சொல்றது துல்லியமா இருக்கு. அவரால் அவர் எந்த டெக்னாலஜியும் ஏற்பட்டாரு தெரியல. அந்த ஆதங்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல தோராயமா இந்த கோவை பகுதியில பரவலா மழை பெய்யும், ஈரோடு பகுதியில கொஞ்சம் குறைவா பெய்யும் அப்படிலாம் சொல்றதுலாம் இல்லை. எவ்வளவு பெய்யும், எப்ப பெய்யும், என்ன எவ்வளவு நேரத்தில் பெய்யும், அங்க இருக்கிறப்போ இங்கேயா இல்ல. நீங்க புதுசா நீங்க பில்டிங் கொடுத்துருக்கலாம், நீங்க டாப்லர் வாங்கிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் அல்டிமேட்லி ரிசல்ட் என்ன, அது நீங்க அதுதான் நான் எதிர்பார்க்கறது, அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அவங்கள யாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கொச்சப்படுத்தணும்னு என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது, என்ன கிடையாது. அவங்க வேலை செய்யறாங்க. ஆனாலும் மற்ற நாடுகளில் செய்யறப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நான் வந்து இப்ப சென்னை வெள்ளம் எல்லாத்தையும் இந்த பெருமழை அதுக்காக மட்டும் சொல்லலை. நான் வரும் காலத்துல மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் வரும், அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்பர் ஒன் வந்து வானிலை. நம்பர் ஒன் வானிலையில இப்படி வரும், இவ்வளவு மழை பெய்யும், கிளவுட் பர்ஸ் பிரச்சனை சொன்னாதான் நம்ம தயார் நிலையில இருக்கலாம், மக்கள் தயார் நிலையில இருக்கலாம், அரசு தயார் நிலையில இருக்க முடியும். குத்துமதிப்பா சொன்னா ஒண்ணும் ஆக போறது கிடையாது. பரவாயில்ல இங்க பெய்யும் அங்க பெய்யும் சொன்னா அதுதான் அந்த நிலைப்பாடு தான் நான் கேட்கறேன். அதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்கறேன் நான். அதனால அது நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்லியிருக்கேன். இதை யாருமே எதிர்க்கல, அனைத்து சமுதாயங்களும் இது வேணும்னு கேட்கிறாங்க. அதனால இது ஏதோ பாட்டாளி மேல் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுடைய பிரச்சனையும் எல்லா சமுதாயத்தோட பிரச்சனையா தான் இது மக்கள் பாக்குறாங்க. அதனால இதை தமிழக அரசு இன்னும் என ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட பேர் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சருக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இருந்தோ எங்க அதிகாரம் இல்ல, நாங்க அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறோம், மத்திய அரசு எடுக்கணும்னு ஒரு தவறான கருத்தை முதலமைச்சர் பேசிட்டு வர்றாரு. அது எல்லாருக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. அதுல வந்து பிளேட்டண்டா அப்படின்னா பீகார்ல நடத்துது, பீகார் அரசாங்கம் நடத்த முடியுது, உங்களால நடத்த முடியாதா? அதனால இதை நடத்தணும். ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்னன்னா, செய்தி என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69 விழுக்கால இடஒதுக்கீடு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு உச்சநீதிமன்றத்தில். என்னைக்குன்னா அந்த வழக்கு வந்துச்சுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திடீர்னு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் 69 விழுக்கால இடஒதுக்கீடு ரத்து, 50 விழுக்காடு தான் உச்சம் அப்படின்னு அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், மிகவும் பிற்படுத்த மக்கள் எல்லாமே எவ்வளவு இருக்கிறாங்க, அந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் அந்த டேட்டாவை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியும். இதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். இது முக்கியமான பிரச்சனை, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இதுக்கப்புறமும் நீங்க நடத்த மாட்டீங்க அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா அப்புறம் சமூக நீதியை பத்தி நீங்க தயவுசெய்து பேசாதீங்க. சமூக நீதி பத்தி பேசாதீங்க, தந்தை பெரியார பத்தி பேசாதீங்க, சமூக நீதி பத்தி பேசாதீங்க. அதிகாரம் உங்க கையில இருக்கு, சட்டம் உங்க கையில இருக்குது, எல்லாமே உங்க கையில இருக்குது, ஆனா மனசு மட்டும் உங்களுக்கு வரமாட்டேங்குது.